சேனல் நண்பர்களுக்கு வணக்கம்ங்க. வீடியோ பதிவில் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு 7 விற்பனை பதிவுகள் இருக்குது. பதிவு முழுமையாக பாருங்கள். முதல் பதிவு வந்து பார்த்தீங்கன்னா மூணாம் மீத்து மயிலை மாடு ஒரு நாள் ஆன செவலை காளைக்கன்றோட விற்பனைக்கு வந்திருக்குதுங்க. கறவைக்கு கால் அணைச்சி பால் கறக்கணும். ஆண்கள் பெண்கள் பிடிக்கலாமுங்க. மாடு கண் ரெண்டும் சுழி சுத்தமாக இருக்குது. பாலோட அளவீடு வந்து நம்ம முறையாக பராமரிக்கும் பட்சத்தில் காலையில் ஒரு 2 சாயங்காலம் 1.5 லிட்டர் கறந்துட்டு கண்ணுக்கு நேராக 1 லிட்டர் பால் இருக்குங்க. 4 காம்புக்கான இடைவெளி மடிவால் சுத்தம் எல்லாமே தெளிவாக இருக்குதுங்க. இந்த கன்று மாட்டினுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா 44,000 ரூபாய்ங்க. மூன்றாம் மீத்து மயிலை மாடு ஒரு நாள் ஆன செவலை காளைக்கன்றோட விற்பனைக்கு இருக்குதுங்க. கறவைக்கு கால் அணைச்சி பால் கறக்கணும். ஆண்கள் பெண்கள் பிடிக்கலாம். பாலினுடைய அளவு காலையில் 2 சாயங்காலம் ஒரு 1.5லேருந்து ஒரு 1.5 லிட்டர் கறந்துட்டு கண்ணுக்கு விடலாமுங்க. ரெண்டுமே சுழி சுத்தமாக இருக்குது. மாட்டினுடைய கொம்பு அமைப்பு வந்து பார்த்திங்கன்னா வட்டக்கொம்பு அமைப்புன்னு சொல்லுவாங்க. வீட்டு தேவைக்கு ஒரு குறைந்த விலையில் ஒரு கன்று மாடு வாங்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா இந்த மாட்டை நீங்கள் தேர்வு செய்யலாமுங்க. நல்ல திமிலோட்டம், வால் இறக்கம், மடிகால் சுத்தம், காம்புகள் பூங்காம்பு, கறவைக்கு ஒழுக்கம், எல்லா பொறுப்புகளும் இருக்குதுங்க. அடர்தீவனம் நல்லா எடுத்துக்குது. இந்த கன்று மாட்டினுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா 44,000 ரூபாய்ங்க. பல் வந்து சேர்ந்துருச்சிங்க. 4 காம்பு நல்ல பூங்காம்பு, காம்புக்கான இடைவெளியும் தெளிவாக இருக்குதுங்க. இதனுடைய பால் கறக்கிற வீடியோ நாளை பதிவில் வருங்க. கறவைக்கு நம்ம கறந்து பார்த்துட்டோம், எந்த தொந்தரவும் இல்லைங்க. ஏன்னா இளம் கண் அப்படிங்கிறதுனால கண் நல்லா ஊட்டி வயிர் நம்மனதுக்கு அப்புறம் இருக்கிற பால் தான் நம்ம எப்பவுமே சீம்பால் கறப்போம்ங்க. பால் கறக்காமையும் விடக்கூடாது. பால் வந்து சுண்ட பீச்சிட்டா தான் அடுத்த நேரத்துக்கு பால் வந்து ஊறும். கண் இடிச்சு விட்ட இடிச்சு விட்ட தான் சீம்பால் கரைஞ்சி மடி வந்து கெட்டியாக இருந்தால் கூட மடி வந்து உடஞ்சி வருங்க. அதனால் எப்போவுமே நம்ம பால் கறந்துடுவோம். இளம் கன்று அப்படிங்கிறதுனால கண் நல்லா வயிறு நம்ப ஊட்டினதுக்கப்புறம் நம்ம கறப்போம்ங்க. அடுத்ததாக வீடியோ பதிவில் நம்ம பார்த்துட்ருக்கிறது மூன்றாம் மீத்து பல் கடைமுளைப்பு மயிலை மாடு 9 மாதம் சினை லக்ஷ்மி சுழி உள்ளது. கறவைக்கு கால் அணைக்க தேவையில்லை. ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாம்ங்க. உடல் கூச்சம் கிடையாதுங்க. அதாவது மடி திமில் எதை வேணாலும் நீவிக்கலாம். ரொம்ப சாதுவாக பொறுமையாக இருக்குதுங்க. மூன்றாம் மீத்து பல் கடைமுளைப்பு மயிலை மாடு சுழி சுத்தம், கழிப்பு சுழிகள் எதுவும் கிடையாது. 9 மாதம் சினை மயிலை காளைக்கு இணை சேர்க்கப்பட்டுள்ளது. கறவைக்கு கால் அணைக்க தேவையில்லை. ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாமுங்க. பாலோட அளவீடு வந்து பார்த்திங்கன்னா காலையில் 2 சாயங்காலம் 1.5லேருந்து 1.5 அந்த அளவுக்கு நம்ம கறக்கலாமுங்க. இந்த மாட்டினுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா 44,000 ரூபாய்ங்க. நல்ல திமிலேத்தம், நல்ல கொம்பு அமைப்பு. கொம்பு அமைப்பு வந்து பார்த்திங்கன்னா வட்டக்கொம்பு அமைப்புன்னு சொல்லுவாங்க. நல்ல குணமான மாடுங்க. சாதுவாக இருக்குது. மற்றபடி எந்த விதமான கழிப்பு சுழியோ குறைப்பழுதோ எதுவும் கிடையாதுங்க. லக்ஷ்மி சுழியும் இருக்குதுங்க. லக்ஷ்மி சுழி உள்ள மாடுகளோ கன்றுகளோ நம்ம வாங்கினா நம்ம வீட்டில் செல்வம் பெருகும் அப்படின்னு சொல்கிறது பெரியவங்களோட ஐதீகம். அந்த சுழிகளுக்கான PDF ஒவ்வொரு சுழிக்கும் என்னென்ன விளக்கம் அப்படிங்கிறது வேணுனாலும் நம்மகிட்ட வாட்ஸ்அப்பில் இருக்குதுங்க. நீங்கள் ஒரு மெசேஜ் பண்ணிங்கன்னா சுழிகளை பற்றினா வரையேடு உங்களுக்கு அனுப்ப முடியுங்க. இந்த மாடு நாகரிகத்தில் நல்ல மாடுங்க. நல்ல மடிகால் சுத்தமாக இருக்குது. கறவைக்கு கால் அணைக்க தேவையில்லை. பல்லும் கடைமுளைப்பில் இருக்குது. ஈத்து 3வது ஈத்து ஆண்கள் பெண்கள் பிடிக்கிற அளவில் இருக்குதுங்க. 4 காம்பும் ஒரே அளவில், காம்புக்கான இடைவெளியோடவும் இருக்குதுங்க. அதிகபட்சம் இன்னும் வந்து ஒரு 10 to 15 நாள், அதிகபட்சம் 15 நாளுங்க, 10 நாட்களுக்கு உள்ளாகவே கன்று ஈனிருங்க. ரொம்ப பொறுமையான மாடு. இதனுடைய விற்பனை விலை 44,000 ரூபாய்ங்க. இந்த விலையில் மாடுகள் கன்றுகள் நீங்கள் தேர்வு செய்யும்போது பால் வத்தும்போது காளைக்கன்றாக இருந்ததுன்னா ஒரு 15,000, கிடாரி கண்ணாக இருந்தாக 20,000. மாடு கண்ணை திருப்பி விற்பனை செஞ்சிங்கன்னா, மாடை வந்து தனியாக ஒரு இயற்கை விவசாயத்துக்கு விற்பனை செஞ்சிங்கன்னா கூட ஒரு 25,000 ரூபாய்க்கு குறைஞ்சபட்சம் விற்குங்க. அதனால் இந்த மாதிரியான விலையில் மாடுகள் கன்றுகள் நீங்கள் வாங்கும் பொழுது பாலுக்கு என்ன தீவனம் போடுறோமோ அதுக்கான பால் நம்ம கறந்துக்கிறோம். திருப்பி விற்கும்போது நமக்கு எந்த விதமான நஷ்டமும் ஏற்படாதுங்க. வீடியோ பதிவில் மூன்றாவதாக நம்ம பார்த்துட்ருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா 4ஆம் மீத்து பெருங்கூட்டு காரி மாடு மயிலை காளைக்கு இணை சேர்க்கப்பட்டுள்ளது. 3 மாதம் சினை கால்நடை மருத்துவரால் உறுதி செய்யப்பட்டுள்ளது. கன்று ஈனிய பிறகு கறவைக்கு கால் அணைச்சி பால் கறக்கணுங்க. இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா 40,000 ரூபாய்ங்க. 4ஆம் மீத்து பெருங்கூட்டு வெளார்கும்பமைப்புடைய ஜெட் பிளாக் சுழி சுத்தமான காரி மாடு
மூன்று மாதம் சினை கால்நடை மருத்துவரால் உறுதி செய்யப்பட்டுள்ளது. கன்று ஈனிய பிறகு கறவைக்கு கால் அணைச்சி பால் கறக்கணுங்க. இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா 40,000 ரூபாய்ங்க. நம்மக்கிட்ட எந்த செனமாடை நீங்கள் வாங்கினீங்கனாலும் அது காங்கையும் கண்ணு போடுறதுக்கு, கண்ணு போட்டால் 4 காம்பில் பால் வர்றதுக்கு, பாலுக்கு நிற்கிறதுக்குமான உத்தரவாதம் உண்டுங்க. இதில் வேறு ஏதாவது மாற்றங்கள் வந்தால் வேறு மாடு அவங்களுக்கு மாற்றித்தரப்படுங்க. அதே மாதிரி நீங்கள் வீடியோ பார்த்துட்டு ஒரு மாடு தான் உங்களுக்கு பிடிக்குது, ஒரு மாடு தான் தேர்வு செய்கிறீங்க அப்படின்னா, அந்த மாடு நீங்கள் வெளி மாவட்டமாக இருந்ததுன்னா ஒரு நாள் ரெண்டு நாள் நம்ம வீட்டில் வச்சுருந்து அந்தந்த ஊர்களுக்கு வரக்கூடிய வாகனங்களில், டாடா ஏஸ் வாகனங்களில் ஜாயிண்ட் வாடகையில் நம்ம அனுப்பி வைக்க முடியுங்க. டாடா ஏஸ் வாகனத்துக்கு கிலோமீட்டருக்கு அப் அண்ட் டவுன் 13 ரூபாயும் டோல்கேட்டும் வசூலிக்கப்படுதுங்க. இப்போ குறிப்பாக சென்னையோ இல்லை வந்து மதுரை தாண்டி ஏதாவது ஒரு மாவட்டம் அப்படிலாம் இருக்குன்னா தனி வாடகையாக வந்துன்னா சென்னை வரைக்கும் வர்றதுக்கு 12,000 ரூபாய் கிட்ட ஆகுதுங்க. ஜாயிண்ட் வாடகை அப்படின்னு வரும்பொழுது ஒரு 4,000 ரூபாயிலிருந்து ஒரு 6,000 ரூபாய் வருங்க. இதே மதுரை அதற்கு கீழே போகிற மாவட்டங்கள் இந்த மாதிரியான தென் மாவட்டங்களாக இருந்ததுன்னா ஜாயிண்ட் வாடகையில் வரும்போது உங்களுக்கு 3,000 அதிகபட்சம் ஒரு 4,000 ரூபாயில் ஜாயிண்ட் வாடகை வந்து சேருங்க. திருச்சி, தஞ்சாவூர், பட்டுக்கோட்டை இதையும் எல்லாம் அதே மாதிரி தாங்க. ஒவ்வொரு விவசாயிக்கும் ஒரு 3,000 ரூபாயிலிருந்து ஒரு 4,000 ரூபாய் வாடகையில் மாடுகள் கன்றுகளை நம்ம ஜாயிண்ட் வாடகையில் அனுப்பி வைக்கிறோங்க. வீடியோ பதிவில் அடுத்ததாக பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 9 மாதங்களான பெருங்கூட்டு மயிலை கிடாரி கன்று, நல்ல பால் வர்க்கமான மாட்டினுடைய கன்று. இந்த கன்றுக்கு வந்து பார்த்திங்கன்னா இடது காது பிறப்புலேயே வந்து கொஞ்சம் சின்ன காதாக இருக்குதுங்க. வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கும் பொழுது தெரியும், வலது காது தெளிவாக இருக்குது. இடது காது மட்டும் பிறப்புலேயே வந்து பார்த்திங்கன்னா அதனுடைய நீளம் வந்து குறைவாக இருக்குதுங்க. மற்றபடி சுழி சுத்தமாக, சுழி வந்து சுத்தமாக இருக்குதுங்க, குறைப்பழுது எதுவும் கிடையாது. 8 பற்கள் தெளிவாக இருக்குது. கன்று இரட்டை திமிழமைப்போடு வந்து சேரக்கூடிய கன்றுங்க. இதனுடைய தாய் ஒரு நாளைக்கு ஒரு 6 to 7 லிட்டர் கறவை, அதாவது நேரம் மடியில் ஒரு 3 லிட்டர் பால் மடியில் இருக்கக்கூடிய அளவுக்கு பால் வர்க்கமான மாட்டிற்கு பிறந்த கிடாரி கன்று. வயது 9 மாதம். சுழி சுத்தம், கழிப்பு சுழிகள் கிடையாது, குறைப்பழுது கிடையாது. இந்த கன்றினுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா 15,000 ரூபாய்ங்க. அதாவது இதுக்கு இந்த கன்று பெருசாகி இதுக்கு வந்து ஒரு கன்று நம்ம வந்து நல்ல காலைக்கெல்லாம் சேர்த்து பிறந்தோம்னா அந்த கன்றுக்கு இந்த மாதிரி வர்றதுக்கான வாய்ப்புகள் கிடையாதுங்க. இது வந்து ஹெரிடிட்ரி டிசீஸ் கிடையாது, பிறவியில் ஏற்படக்கூடிய ஒரு சின்ன இதுங்க. அதனால் இடது காது மட்டும் இந்த கன்றுக்கு இருக்குது, மற்றபடி சுழி சுத்தத்தில் தெளிவாக இருக்குது, குறைப்பழுது கிடையாது, நல்ல பெருங்கூட்டு கண்ணாக வந்து சேரக்கூடிய கண்ணுங்க. இரட்டை திமிழமைப்போடு இருக்குது. விற்பனை விலை 15,000 ரூபாய்ங்க. தேவைப்படும் நண்பர்கள் தாராளமாக தொடர்பு கொள்ளலாமுங்க. இந்த கண், இதே கண், அந்த காதில் இருக்கக்கூடிய அந்த குறைபாடு இல்லாமல் இருந்தால் தற்போதைய சூழலில் இந்த கண்ணுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா ஒரு 22,000 to 24,000 ரூபாய்க்கு விற்பனையாகக்கூடிய கண்ணுங்க. ஏன்னா நல்ல பால் வர்க்கமான நாட்டிலிருந்து பிறக்கக்கூடிய கிடாரி கன்றுகளினுடைய எண்ணிக்கை விற்பனைக்கு வர்றது ரொம்ப குறைவுங்க. தொப்புள் நல்லா இறக்குங்க. வால் இறக்கம், கொம்பு பயிர் கொம்பு, நெத்தி குழி நெத்தி, ரட்டநாடி மாடுன்னு சொல்லுவாங்க. நல்ல மாடாகும் பொழுது நல்ல பெருங்கூட்டு மாடாக வந்து சேருங்க. காதில் ஒரு குறைபாடு இருக்கிறதுனால இதனுடைய விற்பனை விலை 15,000ங்க. அடுத்ததாக வீடியோ பதிவில் நம்ம பார்க்குறது 10 மாதங்களான 1.5 அடி உயரமுள்ள குட்டை இன கிடாரி கன்று. விற்பனை விலை 16,000 ரூபாய்ங்க. சுழி சுத்தம், கழிப்பு சுழிகள் எதுவும் கிடையாதுங்க. 1.5 அடி உயரமுள்ள சுழி சுத்தமான குட்டை இன கிடாரி கன்றுங்க. இதனுடைய விற்பனை விலை 16,000 ரூபாய்ங்க. இதனுடைய உயரமே 1.5 அடி தான் இருக்குதுங்க. அதிகபட்சம் இன்னும் வந்து ஒரு 1.5 அடியிலிருந்து ஒரு 3/4 அடி உயரத்துக்கு வந்து சேரலாமுங்க. வயது வந்து 10 மாதங்கள் ஆகுது. நல்ல நீளத்தில் இருக்குது, நல்ல குணவனமாக இருக்குது, அடல் தீவனம் நல்லா குடிச்சிக்குதுங்க. யாருக்காவது குட்டையின மாடுகள் கன்றுகள் வாங்கி வளர்க்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா இந்த மாதிரியான குட்டை கன்றுகளை வாங்கி வளர்க்கலாமுங்க. வீடியோ பதிவில் உங்களுக்கு பார்த்தா பெரிய கன்று மாதிரி இருக்கலாம், ஆனால் இதனுடைய தற்போதைய உயரம் 1.5 அடி உயரம்தான் இருக்குதுங்க. இன்னும் அதிகபட்சம் ஒரு 3/4 அடியிலிருந்து 1 அடி உயரத்திற்கு பல் சேரும் பொழுது வந்து சேரும். இதனுடைய வயது 10 மாதம். விற்பனை விலை 16,000 ரூபாய்ங்க. வீட்டுக்கு அழகாக சின்னதாக ஒரு குட்டை மாடு வாங்கி வளர்த்தணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா இந்த மாடுகளை தேர்வு செய்யலாமுங்க. பலதரப்பட்ட குட்டை மாட்டு இனங்கள் இருக்கிறதுனால நம்ம வந்து இது அறுதிட்டு இதுதான் இந்த குட்டை அப்படின்னு நம்ம எதுவும் சொல்லலைங்க. பொதுவான ஒரு குட்டை இனம், உயரம் 1.5 அடி, சுழி சுத்தமாக இருக்குது, கழிப்பு சுழிகள் எதுவும் கிடையாது,
எட்டு பற்கள் தெளிவாக இருக்குது. இதனுடைய விற்பனை விலை 16,000 ரூபாய்ங்க. நம்ம ஊர்ல வந்து பாத்தீங்கன்னா தேனி மலைக்குட்டை, தஞ்சாவூர் குட்டை, காஞ்சிபுரம் குட்டை, சர்க்கரை குட்டை, கொங்கு நாட்டு குட்டை, வெச்சூர் குட்டை, புங்குனூர் குட்டை, காசர்கோடு குட்டை, இந்த மாதிரி பல்வேறு இனங்கள் வந்து குட்டை இன மாடுகள் இருக்குதுங்க. இதில் எந்த குட்டைங்கிறத நம்ம அறுதிட்டு சொல்ல விரும்பல. பொதுவான ஒரு குட்டை இன கிடாரி கன்று, வயது 10 மாதம், விற்பனை விலை 16,000 ரூபாய். சுழி சுத்தமான கன்று, கழிப்பு சுழிகள் கிடையாது, நல்ல அடர்த்தியான எடுத்துக்குது, உயரம் 1.5 கால் அடிதான் இருக்குதுங்க. உங்கள் வீட்டு தேவைக்கு குட்டை இன கன்று வாங்கி வளர்க்கணும்னா இதை தேர்வு செய்யலாமுங்க. அடுத்த பதிவில் நீங்கள் பார்த்துட்ருக்கிறது 4ஆம் மீத்து மயிலை மாடு. இது வந்து குறுங்கால் மாடுன்னு சொல்லலாமுங்க. வீட்டு தேவைக்கு அளவான ஒரு உயரத்தில் இருக்கக்கூடிய நல்ல மாடுங்க. மடிகால் சுத்தத்தில் நல்ல கறவை திறனோடு இருக்கக்கூடிய மாடு. இன்னும் 10 லிருந்து 15 நாட்களில் கன்று ஈனுங்க. கன்று ஈனிய பிறகு கறவைக்கு கால் அணைச்சி பால் கறக்கணுங்க. ஆண்கள் பெண்கள் பிடிக்கலாம், ஆண்கள் பெண்கள் பால் கறக்கலாமுங்க. மடியில் நேரம் ஒரு 3 லிட்டர் இருக்கும், ஒரு நாளைக்கு ஒரு 6 லிட்டர் இருக்கும். நம்ம எவ்வளோ கறக்கிறோங்கிறத நம்ம தீர்மானிச்சுக்கலாமுங்க. 4ஆம் மீத்து வட்டக்கொம்பு, குறுங்கால் மயிலை மாடு, மடிகால் சுத்தம், நல்ல கறவை திறன் இருக்கக்கூடிய மாடு. இன்னும் 10 லிருந்து 15 நாட்களில் கன்று ஈனுங்க. கன்று ஈனிய பிறகு கறவைக்கு கால் அணைச்சி பால் கறக்கணும். ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாம். சுழி சுத்தமாக இருக்குது, எந்த விதமான கழிப்பு சுழிகளும் இந்த மாட்டிற்கு கிடையாதுங்க. இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா 49,000 ரூபாய்ங்க. 4 காம்புக்கான இடைவெளி, காம்புக்கான உயரம் 4 காம்பு ஒரே சமமாக தெளிவாக இருக்குதுங்க. நல்ல கறவை திறன் வரக்கூடிய மாடுங்க. இதனுடைய விற்பனை விலை பின்படி பார்த்திங்கன்னா தெரியும், நல்லா கறக்கக்கூடியது. முன்னாடி வந்து நரம்பு தாரையும் தெளிவாக இருக்குதுங்க. அடர்த்தியனும் நல்லா எடுத்துக்குது. கும்ப அமைப்பு வந்து பார்த்திங்கன்னா வட்டக்கும்ப அமைப்புன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி வந்து சிறு கொம்பில் பயிர் கொம்பில் இருக்குது. நல்லா கறக்கக்கூடிய குறுங்கால் மாடு. விற்பனை விலை 49,000 ரூபாய்ங்க. எந்த செனமாடு நீங்கள் வாங்கினீங்கனாலும் அது காங்கையும் கண்ணு போடுறதுக்கு, கண்ணு போட்டால் 4 காம்பில் பால் வர்றதுக்கு, பாலுக்கு நிற்கிறதுக்குமான உத்தரவாதம் உண்டுங்க. இதில் மாற்றங்கள் வரும் பட்சத்தில் வேறு மாடு அவங்களுக்கு மாற்றித்தரப்படுங்க. எந்த மாவட்டமாக இருந்தாலும் ஒரு நாள் 2 நாள் நம்ம வச்சுருந்து ஜாயிண்ட் வாடகையில் அனுப்பி வைக்க முடியுங்க. மழைக்காலமாக இருக்கிறதுனால 2 நாட்களுக்கு மேலே எங்களால் வச்சுருக்க முடியாத ஒரு சூழலுங்க. தொடர்ந்து மழை பெய்துக்கிட்டே இருக்கிறதுனால கட்டுத்தரையில் மாடுகள் அதிகமாக பராமரிக்க முடியாத ஒரு சூழல். அதனால் முடிஞ்ச வரைக்கும் நாங்கள் அந்த மாதிரி அனுப்பிச்சி கொடுத்துட்றோம். உங்கள் வண்டி வந்தாலும் ஏற்றி விட்டுடலாமுங்க. நம்மளுடைய வாகனத்துக்கு கிலோமீட்டருக்கு அப் அண்ட் டவுன் 13 ரூபாயும் டோல்கேட்டும் வசூலிக்கப்படுதுங்க. வீடியோ பதிவில் அடுத்ததாக நீங்கள் பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா 3ஆம் மீத்து மயிலை மாடு, பல் கடைமுளைப்பு, 30 நாள் ஆன மயிலை கிடாரி கண்ணோட விற்பனைக்கு இருக்குதுங்க. கறவைக்கு கால் அணைச்சி கொடுக்கு, கால் அணைச்சி கறக்கணுங்க. இது கன்று மாட்டினுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா 39,000 ரூபாய்ங்க. சுழி சுத்தமாக இருக்குதுங்க. பாலோட அளவீடு வந்து பார்த்திங்கன்னா நேரம் 1 லிட்டர் நம்ம கறந்துட்டு கண்ணுக்கு விடலாம். கறவைக்கு கால் அணைச்சி பால் கறக்கணுங்க. கன்றுக்கு 30 நாட்கள் ஆகுதுங்க. 3ஆம் மீத்து பல் கடைமுளைப்பு, 30 நாள் ஆன மயிலை கிடாரி கன்றுடன் மாடு கண்ணு சுழி சுத்தமாக இருக்குதுங்க. கறவைக்கு கால் அணைச்சி பால் கறக்கணும். பாலோட அளவீடு காலையில் 1 லிட்டர், மாலை 1 லிட்டர் நம்ம கறந்துட்டு கண்ணுக்கு விடலாமுங்க. கண்ணு நல்ல நாகரீகமாக இருக்குது. இந்த கன்று மாட்டினுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா 39,000 ரூபாய்ங்க. தேவைப்படும் நண்பர்கள் மேலே இருந்த நம்பருக்கு கூப்பிடலாமுங்க. மாடு பார்க்குறதுக்கு கொஞ்சம் இளைப்பாக இருக்குதுங்க. இருந்த இடத்துல கொஞ்சம் போதிய பராமரிப்பு இல்லாததுனால, மழையும் தொடர்ந்து ஒரு 15-20 நாட்களாக பெய்ததுனால மாடு வந்து கொஞ்சம் இளைப்பாக இருக்குதுங்க. நம்ம குடல் புழு நீக்கம் நம்ம செஞ்சிட்டோம். கண்ணுக்கு வந்து நம்ம மாட்டுக்கு தனியாக, கண்ணுக்கு தனியாக குடல் புழு நீக்கம் நம்ம செஞ்சுட்டோங்க. கன்றுக்கு நீ 2 மாதங்களுக்கு நீங்கள் செய்ய வேண்டியதில்லை. மாட்டுக்கு 4 மாதங்களுக்கு நீங்கள் குடல் புழு நீக்கம் செய்ய வேண்டியதில்லைங்க. நம்ம வீட்டு தேவைக்கு 1 லிட்டர் பால் இருந்தால் போதும், கண்ணுக்கு கிடாரிக்கனோடு இருந்தால் போதும்னு எதிர்பார்த்தீங்கன்னா இந்த மாட்டை தேர்வு செய்யலாம். கன்று மாட்டினுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா 39,000 ரூபாய்ங்க. நம்மளுடைய ஊர் ஈரோடு மாவட்டம் சிவகிரிங்க. நம்மளுடைய ஊருக்கு வரணும்னா சிவகிரி கேட்டில் ஃபார்ம் அப்படின்னு கூகுளில் டைப் பண்ணிங்கன்னா பண்ணையினுடைய லொக்கேஷன் வந்துடும். காலை 6 மணிலேருந்து மாலை 6 மணி வரைக்கும் நம்ம பண்ணைக்கு நேரில் வந்து மாட்டினுடைய குணம், வயது, பல், கறவை திறன், உங்களுக்கான சந்தேகங்கள், அதுக்கான விளக்கங்கள் எல்லாத்தையும் கேட்டு தெளிவுபடுத்திட்டு மாட்டுக்கான அட்வான்ஸ் பண்ணிட்டு போனீங்கன்னா பாதுகாப்பான முறையில் ஏற்றி கொண்டு வந்து இறக்கி கட்டி கொடுத்துட்டு தான் மீதி தொகையும் வண்டி வாடகையும் வண்டியில் வாங்கிக்கோங்க. நன்றி.